கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக நாளை சென்னை வரும் பிரதமர் மோடியை பாஜக நிர்வாகிகள் 30-க்கும் மேற்பட்டோர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக 3 நாள் பயணமாக குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வர இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு திட்டங்களோடு கேலோ இந்தியா திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு டிடியினுடைய அந்த புதிய தொலைக்காட்சியினுடைய அந்த திட்டத்தையும் மறு ஒளிபரப்பு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேரடியாக ஓய்வெடுப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஓய்வெடுக்க செல்கிறார். அந்த நேரத்தில் குறிப்பாக 8:20 to 9:20 வரைக்கும் பல்வேறு சந்திப்புகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அது உட்பட 30-க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் இந்த நேரத்தில் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை 8:20 பிரதமர் நரேந்திர மோடி இங்கே சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டு அங்கு ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்கிறார். அதற்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து மீண்டும் மதுரை வழியாக டெல்லி புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய இன்னும் 1-2 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு என்பது மிக விரைவில் வர இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவினுடைய தலைவர்கள் தற்போது நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் கூற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் பொழுது எல்முருகன், அதே போல அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், முக்கியமாக மையக்குழு நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நந்தா. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.